வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். நான் உங்களோட உமா. ஸோ நம்மளோட சேனலில் திருக்குறள் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். தினமும் புது குரூப் டூ சிலபஸ் படி கேட்கக்கூடிய திருக்குறள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 இருக்க திருக்குறள். நம்ம வந்து திருக்குறள் வந்து தமிழ் புக்கில் படிக்க முடியாது இல்லையா. இப்போ இந்த புது டாபிக் படி பார்த்துட்டோம்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய திருக்குறளை தான் நம்ம படிக்கணும். இது நம்ம வெளியில் எங்கேயும் தேடணும்னு அவசியம் கிடையாது. இது நம்மளோட சமச்சீர் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தேடி தேடி படிக்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ஒரு சீரியஸாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதை டெய்லியும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய குறள் வந்துட்டு பொருட்பாலில் அறநியல் அப்படிங்கிற இயல்க்கு கீழே நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வருது. என்ன குறள்னா, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு. குறள் எண் 734. உருப்பசினா என்ன? தீராத பசி, ரொம்ப அதிகமான பசி. ஓவா பிணி அப்படின்னா நோய்வாய்ப்படுறது, நீங்காத நோய், எப்பவுமே நோயாகவே இருக்கிறது. செருப்பகை அப்படின்னா சுத்தி பகைவராக இருக்கக்கூடிய இது. இந்த மூணுமே வந்து இருக்கக்கூடாது ஒரு நாட்டுக்கு. இந்த மூணுத்துலேயுமே சேராதியல்வது நாடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ புக்கில் இதுக்கான விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உண்ண உணவில்லாத பஞ்சநிலை, தீராத பல நோய்கள், எப்போதும் தாக்குவதற்கு தயாராக இருக்கும் பகை நாடுகள் ஆகிய மூன்றும் இல்லாமல் இருக்க வேண்டும் எது? ஒரு நாடு. அப்போ ஒரு நல்ல வளமான நாடு அப்படிங்கிறது வந்து இந்த மூணு விஷயங்களையும் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. நாடு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே குறள் எண் 734. ஸோ அடுத்த நாளைக்கு இன்னொரு ஒரு திருக்குறளோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த திருக்குறளை வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது தான், தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஸோ நீங்கள் 10 தடவை வீடியோ பார்க்குறதும் 1 தடவை எழுதி வச்சு படிக்கிறதும் ஒன்று தான். ஸோ நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது, வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.